அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிசி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மற்றும் டிஎன்பிசி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு தேவையான பழைய கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பிளான் ப்ரீடிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்டு பயோடெக்னாலஜி இஸ் லொக்கேட்டட் இன் இத்தாலி அண்டு இந்தியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்டெபிளைசேஷன் செலெக்ஷன் அக்குமுலேட்ஸ் அல்லீல்ஸ் ஷோவிங் டேஸ் ஜீன் ஆக்ஷன் அடிட்டிவ் ஜீன் ஆக்ஷன். விச் ஆஃப் தீஸ் மேல் ஸ்டெரைல் சைட்டோபிளாஸ்மிக் சோர்சஸ் ஆர் நாட் ரிலேட்டட் டு ரைஸ்? டிப்டான் தான் நாட் ரிலேட்டட் டு ரைஸ். மீதி மூணு வந்து ரைஸோட மேல் ஸ்டெரைல் சைட்டோபிளாஸ்மிக் சோர்ஸோட தொடர்புடையது. வைல்டு அபோர்டிவ் சின்சுரா போரோ டு ஒரைசா பெரனிஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அண்ட் அயனைசிங் ரேடியேஷன்? யூவி ரேடியேஷன். அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன். அண்ட் எக்ஸாம்பிள் பார் ரைஸ் வெரைட்டி ரிலீஸ்டு த்ரூ மியூட்டேஷன். மியூட்டேஷன் மூலம் உருவாக்கப்பட்ட ரைஸ் வெரைட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜெகநாத். த மெத்தட் ஆஃப் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் இன் சன்ஃப்ளவரிஸ் சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி தான் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் ஃபார் சன்ஃப்ளவர். டேசி சன் அப்ளிகேஷன் ஆஃப் மெச்சூர் போலன் டு இம்மெச்சூர் நான் ரிசப்டிவ் ஸ்டிக்மா ப்ரியர் டு ஆந்தசிஸ். அதாவது ஆந்தசிஸ் பூ மலர்றதுக்கு முன்னாடி போலன் ஒரு ஃப்ளவரோட போலனை வந்து இம்மெச்சூர் நான் ரெசிப்டிவ் ஸ்டிக்மாவில் வந்து அப்ளை பண்ணுறது வந்து பட் பாலினேஷன் சொல்லுவோம். வென் போலன் பிரமிய ஃப்ளவர் ஆஃப் ஒன் பிளான்ட் ஃபால்ஸ் ஆன் டு த ஸ்டிக்மா ஆஃப் அதர் ஃப்ளவர்ஸ் ஆஃப் த சேம் பிளான்ட் இட் இஸ் டெர்ம்டஸ் கைட்டினோகேமின்னு சொல்லுவோம். டேஸ் இஸ் த சென்ட்ரல் ஏஜென்சி இன் இந்தியா ஃபார் த எக்ஸ்போர்ட் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஏஜென்சி. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நியூ டெல்லி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்டிங் சிஸ்டம் இஸ் யூஸ்டு இன் ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்ப்ரெட்? ஜெனட்டிக் அசார்ட்டிவ் மேட்டிங் தான் ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்ப்ரீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இந்த குரோமோசோம் நம்பர் ஆஃப் செசாமம் இண்டிகம் சிஞ்சலியோட குரோமோசோம் நம்பர் வந்து 2N=26. இந்த என்சைம் தட் ஆம்பிளிஃபை டிஎன்ஏ செக்மெண்ட் இன் பிசிஆர் டெக்னிக். பிசிஆர் டெக்னிக்கில் டிஎன்ஏ செக்மெண்ட்டை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறது வந்து டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஃபஸ்ட்டு இன்டர் ஜெனரிக் ஹைப்ரிட் ட்ரிட்டிகல் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை ரான்பூ. லேட்டஸ்ட்டு ரைஸ் ஹைப்ரிட் ரிலீஸ்டு ஃப்ரம் தமிழ்நாடு. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், கோயம்புத்தூர் ரைஸ் ஹைப்ரிட் 4 ORH4. அடுத்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னா ஃபெயிலியர் ஆஃப் வயபுள் போலன் ஃப்ரம் ஏ ஃப்ளார் டு பெட்லைஸ் த சேம் ஃப்ளார் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. அடுத்து ஜெனட்டிக் வேரியபிலிட்டி ப்ரெசன்ட் அமாங் கல்ச்சர்டு செல்ஸ் அண்ட் பிளான்ஸ் டெரிடு ஃப்ரம் சச் செல்ஸ் ஆர் ப்ராஜனி இஸ் கால்டு சோமோகுளோனல் வேரியேஷன். அடுத்து ஓவர் டாமினன்ஸ் ஹைபோதீசிஸ் ஆஃப் ஹெட்ரோசிஸ் வாஸ் இண்டிபெண்டன்ட்லி ப்ரொபோஸ்டு பை ஈஸ்ட் அண்ட் செல் 1908. அடுத்த குவஸ்டின், செலக்டட் பிளான்ஸ் ஆர் கிராஸ்டு டு இயர் டெஸ்டர் வித் ப்ராட் ஜெனட்டிக் பேஸ். அதை வந்து ரெக்கரன்ட் செலெக்ஷன் பார் ஜெனட்டிக் சென்ட்ரல் கம்பைனிங் அபிலிட்டி. ரெக்கரன்ட் செலெக்ஷன் பார் சென்ட்ரல் கம்பைனிங் அபிலிட்டி. ஃபஸ்ட்டு இன்டர் ஸ்பெசிஃபிக் கிராஸ் பிட்வீன் கார்னேஷன் அண்ட் ஸ்வீட் வில்லியம் ஸ்பீசிஸ் ஆஃப் டயந்தஸ் வாஸ் மேடு பை தாமஸ் பேர்சைல்டு 1717. இதுக்கு முன்னாடி இன்டர் ஜென்ரிக் கிராஸ் அது பார்த்துருந்தோம். ரயான்பூ அவர் தான் வந்து டிரிட்டிகேல். அதான் இன்டர் ஜென்ரிக் ஃபஸ்ட் இன்டர் ஜென்ரிக் கிராஸ். எம்ப்ரியோஸ் ப்ரொடியூஸ்டு நாட் அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் மயோசிஸ் அண்ட் பெட்லைசேஷன் பட் பை செர்டன் ஏசெக்சுவல் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் அப்போமிக்சிஸ். எம்ப்ரியோஸ்னால் விதையில் இருக்கக்கூடியது அதான் சொல்கிறாங்க. இந்த பினமினான் இன் விச் மோர் எம்ப்ரியோஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் வித்தின் ஏ சிங்கிள் சீடு இஸ் நோன் அஸ் பாலி எம்ப்ரியானி. அடுத்த கொஸ்டின், பிளான்ட் வித் ஒன்லி யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் போத் ஸ்டாமினேட் அண்டு பிஸ்டிலேட் ஆன் த சேம் பிளான்ட் அதாவது மேல் ஃப்ளார் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் இந்த சேம் பிளான்ட் இஸ் கால்ட் அஸ் மோனோசியஸ். டேஸ் இஸ் த பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ரூவிங் ஃப்ரூட் செட் அண்ட் ஃப்ரூட் குவாலிட்டி இன் பெர் நேப்தலின் அசிட்டிக் ஆசிட் என்ஏ. டேஸ் இஸ் ஆன் இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஃபைட்டோக்ரோம். ஃபைட்டோக்ரோம் ரெட் தான் இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஃபைட்டோக்ரோம். அடுத்த கொஸ்டின், கரண்ட்ஸ் ஆர் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் இன் த பிளேஸ் ஆஃப் த நார்மல் சீட் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் ரிடக்ஷனல் டிவிஷன் அண்டு ஃபெர்டிலைசேஷன் இஸ் நோன் அஸ் அப்போமிக்சிஸ். பிளான் விச் ப்ரொடியூஸ் போத் அப்போமிக்டிக் அண்ட் செக்ஸுவல் எம்ப்ரியோஸ் ஆர் கால்டு பேக்கல்டேட்டிவ் அப்போமிக்ஸ். இந்த ரிசெப்டிவிட்டி ஆஃப் சிக்மா அண்ட் வயபிலிட்டி ஆஃப் போலன் அக்கர் இன் டிஃப்ரெண்ட் பீரியட் டைக்கோகேமி. அடுத்த கொஸ்டின், இனிய பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் த ஸ்டிமுலஸ் ஆஃப் த பாலினேஷன் பட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் நோன் அஸ்
stimulative parthenography. Growth and development of plants consist of two distinct phases, like vegetative phases, reproductive phases. TAS includes all the sequential steps from the time the seed imbibe water till the seedling is self-sustaining. Germination அதான் அப்படி சொல்லுவோம். அடுத்த க்வெஸ்சன் வந்து பாலினேஷனோட டெஃபினேஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் த ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் பாலினேஷன் சொல்லுவோம். அடுத்த க்வெஸ்சன் மேட்ச் தான் பாலோவிங். விஜிடேட்டிவ் பார்ட்ஸ் அதோட கிராப்போட மேட்ச் பண்ணணும். ஹாம் ஹாம் வந்து கிளாடியோலஸ், பல்ப் வந்து ஆனியன், ரைசோம் ரைசோம் வந்து டர்மரிக், டியூபர் வந்து பொட்டேட்டோ. இஃப் ஏ பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் டெவலப் ஈவன் வித்தவுட் த ஸ்டிமுலஸ் stimulus from the pollination, then this phenomenon is referred to as vegetative parthenography. முதல்ல ஸ்டிமுலேட்டிவ் பார்த்தினோகார்பி பார்த்தோம், இது வந்து வெஜிடேட்டிவ் பார்த்தினோகார்பி. அடுத்த கொஸ்டின் டாசிஸ் அண்ட் எக்ஸாம்பிள் பார் சாட்டே ஃப்ளவர் கிராப் கிரைசாந்திமம் அண்ட் த ரிசப்டிவிட்டி ஆஃப் ஸ்டிக்மா அண்ட் வயபிலிட்டி ஆஃப் போலன் அக்கரின் டிஃப்ரெண்ட் பீரியட் டைகோகெமி. ரிபீட்டட் கொஸ்டின். மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் அண்ட் த செப்பரேட் பிரான்ச்சஸ் ஆஃப் த சேம் பிளான்ட் இஸ் கால்டு மோனோசியஸ். அடுத்த கொஸ்டின் The enzyme involved in cell wall degradation during ripening is pectin esterase. In tree crops, the simple method of breeding is selection. அடுத்த question, concentration of colchicin is used for inducing polyploidy. Colchicin எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பாலிப்ளாய்டியை இன்டியூஸ் பண்ணதுக்கு. எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்னா 0.05 to 0.3%. இந்த மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் விஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். விஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் என்னென்னா தண்டு வேர்கள் அதோட இலைகள் மூலமாக வந்து நியூ பிளான்ட்டை வந்து உருவாகிறது. அதில் வந்து அட்வான்டேஜ் மேஜர் அட்வான்டேஜ்னா ப்ராஜனிஸ் ஆர் ட்ரூ ட்ரூ டைப். அதுலேருந்து உருவாக்கக்கூடிய பிளான்ட் வந்து தாய் தாவரத்தை போலவே இருக்கும். டிசொல்யூஷன் ஆஃப் செல்வாலா பேத்தோஜன் பை த என்சைம் செக்ரீட்டட் பை பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் ஆர் கால்டஸ் லைசிஸ். அதாவது பேத்தோஜனோட செல்வால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கலால் வந்து உடையிறது, அதுதான் லைசிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் ஹைதராபாத். தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்குது. அடுத்து இந்த ப்ரைமிங் ஏஜெண்ட் விச் டஸ் நாட் பெனட்ரேட் த செல்வால் பாலியெத்திலின் கிளைக்கால் பெக்குன்னு சொல்லுவோம். இன் மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷன் மாஸ்ன்னு சொல்லுவோம். செலெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மாலிகுலர் மார்க்கர் க்ளோஸ்லி லிங்க்டு டு த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேதர் தன் த ஜீன் இட் செல்ஃப் இஸ் நோன் அஸ் போர் கிரவுண்ட் செலெக்ஷன். இந்த ஃபஸ்ட்டு கிராஸ் பிட்வீன் வீட் அண்ட் ரை வாஸ் மேடு பை ரிம்போ. இது வந்து ரிபீட்டட் குவஸ்டின். இன் விச் ஆஃப் த பாலோவிங் கிராப் இஸ் அல்லோ பாலிப்ளைடு பட் நல்லி சோமிக் அண்ட் ஜீனோமிக் சப்ஸ்டியூஷன் டாலரேட்டட் வீட். பாலிமெரிக் செயின் ரியாக்ஷன் வந்து டெக்னிக் டெவலப்டு பை காரி முல்லிஸ் பிசிஆர். சொர்க்கம் கேலப்பன்ஸ் இசிய டெட்ராப்ளாய்டு வித் குரோமோசோம் நம்பர் வந்து 2N=4X=40. த பிளாய்டு லெவல் ஆஃப் சீட்லெஸ் வாட்டர் மெலான் வந்து ட்ரிப்ளாய்டு. ஏ லயன் கேரிங் ஒன் குரோமோசோம் பேர் ஃப்ரம் ஏ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இன் அடிஷன் டு த நார்மல் சொமேட்டிக் குரோமோசோம் காம்ப்ளிமெண்ட் இஸ் நோன் அஸ் ஏலியன் அடிஷ்னல் லைன் சொல்லுவோம். டாசியன் சைம்ஸ் தட் கட் தண்டரல் டிஎன்ஏ சீக்வன்ஸ் அட் ஸ்பெசிஃபிக் சைட்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனியூக்ளியஸ் தான் கட் பண்ணக்கூடியது. டிஎன்ஏ லீக்கேஸ் வந்து ஒட்டக்கூடியது. குரோமோசோம் டபுளிங் கேன் பி டன் இன் பிளான்ஸ் பை யூசிங் கோல்சீசன் செக்ஸ் இன் பிளான்ஸ் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பை கெமராரியஸ். அடுத்த கொஸ்டின் இன் டாஸ் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் ஆஃப் சிமிலர் பீனோ டைப்ஸ் ஆர் செலக்டட் அண்ட் தர் சீட்ஸ் ஆர் மிக்ஸ்டு டுகெதர் டு கான்ஸ்டியூட் எ நியூ வெரைட்டி வந்து மாஸ் செலெக்ஷன். சுப்பீரியாரிட்டி ஆஃப் எஃப்1 ஓவர் இட்ஸ் பேரண்ட் இஸ் நோன் அஸ் ஹெட்ரோசிஸ். பிரைமரி சென்டர் ஆஃப் ஆர்ஜின் ஆஃப் கார்டியம் பல்கர். பார்லையோட பிரைமரி சென்டர் வந்து அபிசினியன் சென்டர். அடுத்த கொஸ்டின் டாசிஸ் ஏ ரீப்ரொடக்டிவ் டெபிஷியன்சி ஆஃப் சேம் பிளான்ஸ் வேர் மேல் ஆர்கனில் வந்து ரீப்ரொடக்டிவ் டெபிஷியன்சி இருக்கும். இன் கெர்மா ப்ராடக்ட் பிளார்ஸ். கெர்மா ப்ராடக்ட் பிளார்ஸ்னால் மேல் அண்டு ஃபீமேல் பிளார் வந்து ஒரே மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும் அந்த ஃப்ளவரில். அதை வந்து மேல் ஸ்டெரிலிட்டின்னு சொல்லுவோம். டாப்பிங் ஜீன் இன் ரைஸ் வந்து டிஜி ஊஜன். அடுத்த கொஸ்டின் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைப்ரிட் பிளான்ஸ் த்ரூ த ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆர் வெரைட்டிஸ் இஸ் கால்டு சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன். டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோ எதர் ஃப்ரம் த ஜெனர்சிட்ஸ் ஆர் ஆண்டிபோடல் செல் இஸ் கால்டு அப்போகேமி. அடுத்து வீட் வெரைட்டிஸ் NB4 அண்ட் NB6 ஆர் டெவலப்டு த்ரூ பியூர்லைன் செலெக்ஷன் விச் ஆஃப் த ப்ரீடிங் இஸ் ஃபாலோட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் டு ஏ ரூலிங் வெரைட்டி பேக்ராஸ். பொசிஷன் இன் ஏ குரோமோசோம் தட் கண்டெயின் ஒன் ஆர் மோர் பாலிஜீன்ஸ் இன்வால்வ் இன் த டெட்டர்மினேஷன் ஆஃப் த குவான்டிடேட்டிவ் ட்ரைட் லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா குவான்டிடேட்டிவ் கரெக்டாக ஆர் நாட் அடபிக்டட் பை என்விரான்மெண்ட். அதாவது இந்த தவறு, மீதியெல்லாம் கரெக்டானது. இது பேசுகிறான் பாலினேஷன் பிஹேவியர் ஆஃப் த கிராப் ஐடென்டிஃபை த ஆட் ஒன் மாறுபட்டதை வந்து கண்டுபிடிக்கணும். பியல் மில்லட் அது வந்து ஆப்டன் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ். மீதியெல்லாம் வந்து கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸாக இருக்கும்.
அடுத்த குவஸ்டின், மேல் ஸ்டெரிலிட்டி அண்ட் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஆப்டன் மீன்ஸ் ஃபார் ஜெனட்டிக் எமாஸ்குலேஷன். இது வந்து ஒரு ரிப்பீட்டட் குவஸ்டின். லார்ஜ் நம்பர் ஆஃப் சிமிலர் பினோ டைப் ஆர் செலக்டட் அண்ட் தேர் சீட்ஸ் ஆர் மிக்சடு டுகெதர் டு கன்ஸ்டியூட் எ நியூ வெரைட்டி வந்து மாஸ் செலெக்ஷன். அடுத்த குவஸ்டின், விச் கெமிக்கல் யூஸ் டு இன்டியூஸ் மேல் ஸ்டெரிலிட்டி இன் வீட் வித்தவுட் அஃபெக்டிங் த ஃபீமேல் ஃபெர்டிலிட்டி வந்து எத்ரல். அடுத்து, இந்த மெத்தட் யூஸ்ஃபுல் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லோக்கல் வெரைட்டிஸ் ஆஃப் செல் பாலினேட்டட் கிராப்ஸ் மாஸ் செலெக்ஷன் ஒத்த தேர்வு. ஃபோட்டோ ரிசப்டர் ஆஃப் மாலிகூல்ஸ் விச் அப்சார் லைட் ஃபார் ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தேசிஸ் வந்து குளோரோஃபில். அண்ட் இன்பிரிட் கிராஸ்டு டு எ டெஸ்டர் வித் எ ஒயிட் ஜெனட்டிக் பேஸ் ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி சிந்தட்டிக் டபுள் கிராஸ் இஸ் கால்டு டாப் கிராஸ் மேல் கலப்புன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான குவஸ்டின், எ பிராஜனி ஆஃப் சிங்கிள் கோமோசைக்கஸ் செல் பாலினேட்டட் பிளான்ட் வந்து பியூர் லைன் சுத்தமான தனிவழி தேர்வு வகைகள்னு சொல்லுவோம். அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோவிங், கிராப் கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ண சொல்லிடுவாங்க. மெய்ஸ் வந்து 20 குரோமோசோம் நம்பர், ரைஸுக்கு வந்து குரோமோசோம் நம்பர் 24, ரெட் கிராம்க்கு வந்து குரோமோசோம் நம்பர் 22, க்ரோனட்டுக்கு வந்து குரோமோசோம் நம்பர் 40. அடுத்த குவஸ்டின், டெக்னிக் யூஸ்டு பார் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் இன் மெய்ஸ் வந்து டீ டேசலிங் ஆன் பூங்கொத்து நீக்குதல். அடுத்த குவஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் அதாவது டை மார்பி காந்தர், டை மார்பி காந்தர் வந்து குரோனோட்டில் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ரீடிங் மெத்தட் இஸ் நாட் சூட்டட் ஃபார் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ் மல்டிலைன் டெவலப்மெண்ட்டு, அதாவது பயிர் இனப்பெருக்க முறைகள் எது அயல மறந்த சேர்க்கை வகைகளுக்கு பொருந்தாது வந்து பல வரிசை தொகுப்பு உற்பத்தி. இன் த்ரீ லைன் ப்ரீடிங் சிஸ்டம் மேல் ஸ்டெரைல் ஃபீமேல் பேரண்ட் கேன் பி மல்டிஃப்ளைடு பை ஏ கிராஸ் பி. மூன்று வழி இனக்கலப்பு முறை விதை உற்பத்தியில் ஆண் மலட்டுத்தன்மை கொண்ட பெண் இரகத்தினை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யலாமா, ஏ கிராஸ் பி. அடுத்த குவஸ்டின், மெய்சிசிய கிராஸ் பாலினேட்டட் கிராப் இதில் எது கரெக்டு அப்படிங்கிறது, இட் கேசியா கேவிங் பைசெக்சுவல் பிளார்ஸ் ஏ வந்து பால்ஸு மேல் பிளார்ஸ் ஆர் த டாப் ஃபீமேல் பிளார்ஸ் ஆர் பவுண்ட் அட் த ஃபாட்டம் அட்டு லீஃப் ஆக்சில் ஓகே ஆர் வந்து ட்ரூ. அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டு. இன் கிராப்ஸ் மோர் யூனிஃபார்ம்லி இஸ் சீன் இன் த பாப்புலேஷன் ஆஃப் சிங்கிள் கிராஸ் ஹைப்ரிட் பயிர்களில் உயிர்த்தொகையில் ஒரே சீரான தன்மையை பின்வற்றில் காணப்படும் ஒற்றை கலப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவஸ்டினோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. நம்ம சேனல் டிஎன்பிசி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பழைய வினாத்தாள்கள்லாம் நிறையா குவஸ்டின் பார்த்துருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கு உரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நன்றி.